ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுனா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. தக்காளியில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க. கூடவே ஒரு பாதி அளவுக்கு பீட்ரூட் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், இது கூடவே 2 செம்பருத்தி பூ. இது வந்து அடுக்கு செம்பருத்தியாக இருக்கக்கூடாதுங்க, 5 இதழ் கொண்ட செம்பருத்தி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த செம்பருத்தியை வந்து அந்த சென்டர் போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு அந்த இதழ் மட்டும் நம்ம தண்ணி விட்டு நல்லா ஒரு 7 நிமிஷம் விட போகிறேங்க. அது வெது வெதுப்பான தண்ணி விட்டு அப்படியே ஒரு 7 நிமிஷம் விட்டுருங்க. அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். கொதிக்க வைக்கலாம் வேண்டாங்க, நம்மளுக்கு சூடான தண்ணி விட்டாவே போதும். இந்த பூவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் நல்லாவே இறங்கியிருக்கும். இப்போ இதில் வந்து நல்ல வெது வெதுப்பான தண்ணி வந்து விட்டுக்கலாம். தண்ணி விட்ட பிறகு ஒரு 7 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கணுங்க. அந்த பூவில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேக் போகிறதுனால பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஃபேஸில் உள்ள ஹேக்னி, பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளாக் மார்க்ஸ், இது எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. நம்மளுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நம்மளுக்கு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கிடைக்குங்க இந்த பேக் போகிறதுனால. பாருங்கள், இந்த பூவில் உள்ள எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இந்த பூ மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்ணி மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற தக்காளி, தக்காளியில் வந்து விதை இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம பாதியாக எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் இந்த செம்பருத்தி பூ போட்டு எடுத்துருக்குற பாருங்க, அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இந்த பேஸ்ட்டோட அந்த தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது கூடவே இந்த தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ போட்டு எடுத்துருக்குறோம் பாருங்கள், அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இதை வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். பேக் மட்டும் வாரத்தில் 2 நாள் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து நல்லா வடிகட்டி இந்த ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதனால் நம்ம ஃபேஸ்க்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க. நல்லா க்ளோ ஆகும். உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும். இப்போ நல்லா வடிகட்டி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்ம ஒரு ஐஸ் க்யூப் மோல்டில் ஊற்றி 2 மணி நேரம் நல்லா ஐஸ் க்யூபாக ஆகிற அளவுக்கு விட்டுடலாம். இது வந்து நம்ம வாரத்தில் 1 நாள் ரெடி பண்ணால் போதுங்க. இந்த க்யூப் வந்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். பேக் மட்டும் வாரத்தில் 2 நாள் போட்டுக்கோங்க. இந்த க்யூப் வந்து டெய்லியுமே நம்ம ஃபேஸில் ரப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 2 மணி நேரம் நல்லா க்யூபாக மாறுற வரைக்கும் நம்ம அப்படியே செட் ஆகிற வரைக்கும் விட்டுடலாங்க. இப்போ 2 மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு. ஆனால் இது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். நம்ம வெளியில் எடுத்த உடனே சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். நம்ம ஐஸ் க்யூப் எடுத்தாச்சுங்க. இது வந்து நீங்கள் பேக் வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா இந்த க்யூப் மட்டுமே கூட டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு நீங்கள் லைட்டாக எடுத்து ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த க்யூப் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டோன்னு நம்ம இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் பேக் வந்து வாரத்தில் 2 நாள் போட்டுக்கோங்க. ஆனால் வந்து இந்த க்யூப் வந்து டெய்லியுமே ஒரு க்யூப் எடுத்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு ஃபேஸில் வந்து நல்லா ரப் பண்ணிக்கலாம். இது எக்ஸஸாக இந்த தண்ணி வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுனா அதுவுமே நல்லா ஐஸ் க்யூபாக மாறி இருந்தது. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பேக்குக்கு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் மட்டும் கெமிக்கல் இல்லாத மஞ்சள் தூளாக வாங்கிக்கோங்க. இல்லாட்டி வீட்டில் அரைச்ச தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஐஸ் க்யூப் வந்து நல்லா மெல்ட் ஆகும், நம்மளுக்கு வந்து பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரி பேக்லாம் நம்ம ஃபேஸில் போட்டோம்னா நல்லா ஒரு ஜில்னஸ் இருக்கும், ஃபேஸே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த பேக் நம்ம போட்டு நம்ம ரிமூவ் பண்ண பிறகு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். நம்ம செலவே இல்லாமல் வீட்லேயே சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியுங்க. அப்புறம் இந்த பிளாக் மார்க், அதுக்கப்புறம் ஆக்னி, பிம்பிள்ஸ், கருவளை எல்லாமே வந்து இந்த பேக் வந்து போகிறதுனால எல்லாமே மறைஞ்சிரும். ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குங்க இந்த பேக் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா. நம்ம வந்து ரெகுலரானால் டெய்லி இந்த பேக் போட வேண்டாம், வாரத்தில் ரெண்டு நாள் போட்டுக்கோங்க. அந்த க்யூப் மட்டும் நீங்கள் டெய்லியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஐஸ் க்யூப் பார்த்திங்கனாக்கா நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. டெய்லி ஒரு ஒரு க்யூப் மட்டும் எடுத்து நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.